வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான புளியோதரை பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. சில ஜென்ஸுக்கு புளியோதரை பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபி படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்முடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த புளியோதரை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அதுவும் எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா இட்டுக்கூழுன்னு சொல்லிட்டு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியில் சாப்பாடு போடுவாங்க புளியோதரை. அது பயங்கர டேஸ்டாக இருக்கும், சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் இருந்து அந்த ரெசிபி தான் எங்கள் பக்கத்து வீட்டு அம்மாட்ட கேட்டுட்டு கற்றுக்கிட்டு செய்கிறேன். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. என்னுடைய புளியோதரைக்கு எங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே நான் உருவாக்கிட்டேன். அந்த அளவுக்கு இந்த புளியோதரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், வேலை கொஞ்சம் எடுக்கும் தான். ஆனால் செஞ்சுட்டிங்கன்னா இது ஒரு வருஷம்னாலும் இந்த எசன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம புளியோதரை செய்யலாம். அப்போ இந்த புளியோதரை மட்டும் சாப்பிட்டுட்டிங்கன்னா சொர்க்கம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த புளியோதரையில தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த எசன்ஸ் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எசன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் செஞ்சுட்டேன்னா எப்பயுமே 1 இயர் போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எங்கள் வீட்டிலையும் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எசன்ஸ் கொடுத்துருவேன். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது இப்போ நம்ம இட்லிக்கு கூட வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். இது எப்படி சாப்பாட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்காக 2 கிலோ புளி எடுத்திருக்கேன். நான் வந்து 1 வருஷத்துக்கு வச்சுக்குவேன், புளிக்காய்ச்சல் செஞ்சேன்னா 1 வருஷத்துக்கே வச்சுக்குவேன். அதெல்லாமே என்னுடைய தம்பி தங்கச்சி வீடுகளுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புளிக்காய்ச்சல் கொடுத்து விடுவேன். ஏன்னா இது வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நான் செய்கிற மெத்தட் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து 2 கிலோ புளி காய்ச்சினா சரியாக இருக்கும். 2 கிலோ புளி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு 1 கிலோக்குனாக்க நான் அதுக்குண்டான மெஷர்மெண்ட் பின்னடி தரேன். இப்போ இந்த புளியை பாருங்கள், நல்லா இப்படி உதிர்த்து விட்டுக்கோங்க, நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு குண்டானில் போட்டு வச்சுக்கோங்க, அகல குண்டானில். இதில் வந்து ஒரு 2 முறை தண்ணி விட்டு விட்டு அலசி அலசி வடிகட்டிடுங்க. நல்லா ஒரு முறையோ 2 முறையோ தண்ணி விட்டு நல்லா 1 முறை அலசி தண்ணியை வடிச்சிருங்க. நல்லா 2 முறை அலசினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சும்மா ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா போதும். வெதுவெதுப்பான நீரை சேர்த்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கனாக்கா, 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா புளி கரைக்கிற அளவுக்கு சூப்பராகிடும். சுடுத்துணி வேண்டியது கொஞ்சம் வார்ம் வாட்டர் இருந்தால் போதும், வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துனா போதும். பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு ஊறியிருக்கு பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு ஒரு புளி வடிகட்டியில் இதை போட்டு போட்டு நம்ம இந்த சக்கையெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்படி இந்த இந்த எல்லாத்தையுமே நம்ம இதே போல் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க இப்போ அதெல்லாம் வடித்து எடுத்துட்டோம். இப்போ அதை இதுலேருந்து எடுத்த சக்கை இருக்குது, அதில் இன்னமும் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து திரும்பியும் நம்ம இது பண்ணலாம், கரைக்கலாம். கரைச்சி அதையும் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா புளியுமே 2-3 தடவை தண்ணி விட்டு விட்டு அந்த சக்கையில் கரைச்சி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமலும் ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 4 கை அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 கிலோ போட்டிருக்கனால 4 கை அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம கொதிக்க வைக்கணும், ஒரு பாதியாக சுண்டுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் அடிக்கடி கிளறி விடுங்க. இதை நல்லா சுண்டணும், புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே ஒரு பாதி அளவுக்கு ஆகிற அளவுக்கு கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டு 400 கிராம் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இஞ்சி 400 கிராம் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். நல்லா சின்ன பீசஸாக இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம ஒரு இடிக்கல்ல கூட வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் பாருங்கள் 250 கிராம் எடுத்திருக்கேன். வரக்கொத்தமல்லி தனியா 250 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 250 கிராம் எடுத்திருக்கேன்.
வரமிளகா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன். 2 டப்பா எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 கிலோ அளவுக்குன்னா நீங்கள் இதில் பாதி பாதி எடுத்துக்கோங்க. வேணா நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் 1 கிலோவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விப்பரில் தான் போட்டு அடிக்கணும். போட்டு எடுத்து வந்திருக்கேன். அடுத்தது இந்த சீரகம், வரக்கொத்தமல்லி, வெந்தயம்லாம் தனித்தனியாக வெறும் வானலியில் செவக்க வறுக்கணும். எதையுமே தீய விட்டாக்க நம்ம ரெசிபி வீணாக போயிடும். செவக்க வறுத்துக்கோங்க. இப்போது வரக்கொத்தமல்லியும் பாருங்கள் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, தீஞ்சிடக்கூடாது. அடுத்தது வந்து வெந்தயத்தையும் அதே போல் தான் பொறுமையாக வறுத்து செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணின அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ மூணையுமே மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி ஒன்றா ஒரே பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மூணு பொடியுமே அடுத்து ஒரு வானலியில் 1 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 கிலோ புளிக்கு 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் 40 கிராமோ 50 கிராமோ உங்களுடைய வாசனைக்கு தகுந்த போல், பெருங்காய வாசனை பிடிக்கணும் ஒரு 50 கிராமோ கூட சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் செவந்ததும் இந்த மிளகாய் எடுத்துக்கிட்டோமா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம ஜாரில் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டேன். 2 2 கிள்ளி போடுறத விட லைட்டாக ஓட்டி எடுத்துக்கிட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. அப்போ நமக்கு காரம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பாருங்கள் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விடுங்க. அப்போ இந்த மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடும். இப்போ பாருங்கள் இது 1 மணி நேரம் ஆச்சு மீடியம் ஃப்ளேம். அதை ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஹைல இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எனக்கு இங்கிருந்த புளிச்சாறு பாருங்கள் அவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு 1 மணி நேரத்துக்கு. கன்சிஸ்டன்ஸ் பாருங்கள். இன்னும் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்து சேர்த்து இன்னமும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நமக்கு இந்த இதுலேயே நம்ம ஒரு பொருளை சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம கிளறும்போது அடியோடு கிளறி விடணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து அந்த புளிச்சாறில் நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு மிளகாய் பெருங்காயம் இந்த வாசனையெல்லாம் நல்லா புளியில் ஏறட்டும். அதுக்குள்ளே வெல்லம் பாருங்கள் ஒரு 2 உருண்டை, இது ஒரு 750 கிராம் வரும். நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த எசன்ஸ் எல்லாம் இந்த புளிச்சாறில் நல்லா சூப்பராக கலந்துருக்கும். இப்போ நம்ம இடிச்சிட்டு வந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லமெல்லாம் கரைஞ்சதும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக தான் இந்த பொடி சேர்த்தணும் நம்ம. ஃபைனலாக இந்த பொடி எல்லாமே சேர்த்துட்டோம்னா கூட வாசனை கரெக்டாக போயிடும் நம்மளுக்கு. இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஏன்னா இதெல்லாம் கலந்து வரணும்ல, சேர்ந்து கலந்து வர்ற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். சாப்பாடு இருந்தால் கூட சாப்பாட்டில் கூட கொஞ்சம் கிளறி தனியாக சாப்பிட்டு பாருங்கள். உப்பு வேணா கூட நம்ம எப்பயுமே சாப்பாடு கிளறும் போது போட்டுக்கலாம். காரம் வேணுனாக்கா 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி சாப்பாடு கூட நம்ம கிளறதுன்னு காமிக்கிறேன். உப்பு காரம் இப்போ இந்த எசன்ஸை பாருங்கள். சாதத்தை நல்லா உதிரா வடிச்சுக்கணுங்க, நல்லா பலப்பலன்னு வடிச்சுக்கணும். இந்த சாப்பாட்டு கூட நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். நல்லெண்ணெய் சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் விட்டு அப்படியே ஆற விட்டுருங்க சாப்பாட்டை. ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம செய்த புளி எசன்ஸில் கொஞ்சமாக சேர்த்துனாவே போதும். புளி எசன்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நமக்கு உப்பு பத்தலைனா கூட டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்டது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எசன்ஸ் காய்ச்சும் போது போட்டது. அதனால் கொஞ்சம் உப்பு தேவையானளவு பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாரு நல்லா கிளறிட்டா சூப்பரான எக்ஸலண்டான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நாக்குக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு விருந்து வேறு எதுவுமே இருக்கு. இது வந்து 1 கிலோ புளிக்கு தேவையான அளவுகள் நான் கொடுத்துருக்குறேன்.
இந்த அளவுகள் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.